புதிய தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். நவீன மருத்துவ முறைகள் நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே இருக்கு. அதுல அறுவை சிகிச்சை முறைகள் குறிப்பா சொல்லணும்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கண்டுபிடிப்புகள் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கு. அதுல இன்னும் நவீனப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா வந்து நோயாளிகளுக்கு இந்த அறுவை சிகிச்சை மூலமா குணம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா தற்காலிக குணம் இருக்கே தவிர, ஆனா ஏண்டா அறுவை சிகிச்சை பண்ணிக்கிட்டோம் அப்படியே இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அறுவை சிகிச்சைகளோட சைடு எஃபெக்ட்ஸும் அதிகமா இருக்கு. அப்ப அறுவை சிகிச்சை இல்லாத நிரந்தர தீர்வு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வி அறுவை சிகிச்சை பண்ணிக்கிட்டவங்களுக்கு மட்டும் இல்ல எல்லார் மனதிலுமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. நிச்சயமா இதற்கான தீர்வுகள் இருக்குங்க. நம்மளுடைய பாரம்பரிய ஆயுர்வேத முறைப்படி சரியான ஒரு சிகிச்சை கொடுக்கும் போது அறுவை சிகிச்சை இல்லாத நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது கட்டாயமா இருக்கு. நம்மளுடைய ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையில பல வருடங்களா இதை பிராக்டிஸ் பண்ணி அதுல வந்து எல்லா நோய்களுக்கும் நிரந்தர தீர்வு கொடுத்துட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா முதுகு தண்டு ஜவ்வு விலகலால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், மூட்டு வலிகள், இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் அறுவை சிகிச்சை இல்லாத நிரந்தர தீர்வை நம்மளுடைய நோயாளிகளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களோட சக்சஸே அறுவை சிகிச்சை இல்லாத நிரந்தர தீர்வு தான். சரி, இன்றைய நிகழ்ச்சியில முதுகு தண்டு ஜவ்வு விலகல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் மூட்டு வலிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய கேள்விகளை நீங்க கேட்கலாம். இதற்காக ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையுடைய தலைமை மருத்துவ டாக்டர் கௌதமன் அவர்கள் நம்மிடையே இணைஞ்சிருக்காங்க. அவங்கள வரவேற்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். முதுகு தண்டு ஜவ்வு விலகல் அப்படின்னு சொல்லும் போதே எல்லாருக்கும் எங்கெங்க வலிகள் ஏற்படுது அதோட மெடிக்கல் டேர்ம்ஸே சொல்றாங்க. L1 இருக்கு, L4 இருக்கு, C1 அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் நிறைய பேருக்கு வலிகள் இருக்கும் தெரியாது. ஒரு பிக்சர் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு கொடுக்கும் போது கட்டாயமா அதற்கான தீர்வுகளை நோக்கி நம்ம பயணிக்கலாம். எங்கெங்க வலிகள் இருக்கு, பேஷண்ட்ஸ் எப்படி எல்லாம் கவலைப்படுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் டாக்டர். முதுகுத்தண்டை பொறுத்தவரையிலும் ஏன் வலி வருகிறது அப்படின்னு புரிஞ்சு கொள்றதுக்கு முன்னாடி முதுகுத்தண்டுடைய அமைப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். முதுகுத்தண்டுன்னு வரும்போது 4 தொடர் எலும்புகளால் ஆன ஒரு பகுதியாக இருக்கிறத பார்க்குறோம். கழுத்து சம்பந்தப்பட்ட, மார்புக்கூடு சம்பந்தப்பட்ட, இடுப்பு சம்பந்தப்பட்ட, கீழ் இடுப்பு சம்பந்தப்பட்ட அப்படிங்கிற 4 எலும்பு தொடர்களாலான ஒரு உறுப்பு தான் முதுகுத்தண்டு. இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இயற்கையாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு. முதல்ல பார்க்கறது பின்பக்கமாக முதுகுத்தண்டை நம்ம பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இரண்டாவது பக்கவாட்டில் நம்ம பார்க்கும்போது முதுகுத்தண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. முதுகுத்தண்டு அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு முதுகுத்தண்டு எலும்புகளுக்கு நடுவுலையும் இந்த மாதிரி டிஸ்க்குன்னு சொல்லக்கூடிய வட்டு அல்லது சவ்வுங்கிறது நம்ம சொல்லுவோம். இப்போ நீங்கள் இந்த படத்தில் பார்க்குறது ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு சவ்வுன்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா அது எலும்புகளுக்கு உள்ளே இருக்கும், பக்கத்தில் இருக்கக்கூடிய நரம்புகளை டச் பண்ணாமல் ரொம்ப அழகாக ஆரோக்கியமாக இருக்கிறத பார்க்குறோம். நம்ம எல்லாருக்குமே முதுகுத்தண்டு பிரச்சனை ஏற்படுவதற்கு முன்பு இந்த மாதிரி தான் வட்டுக்கள் அல்லது டிஸ்க் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கும்போது அந்த ஒரு சவ்வு வந்து லேசாக விலகி முதுகுத்தண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நரம்புகளை அழுத்தி கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்குறீங்க. இதுக்கு பேர் தான் டிஸ்க் ப்ரொலாப்ஸ். ரெண்டு முதுகுத்தண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கடுமையான அழுத்தமாக அது மாறும்போது சவ்வு கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனமடைந்து வெளியில் வர்றது. இப்போது டிஸ்க் ப்ரொலாப்ஸோட செகண்ட் ஸ்டேஜை நீங்கள் பார்க்குறீங்க. வட்டு வந்து விலகி அந்த நரம்புகளில் ரொம்ப கடுமையான அழுத்தத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகி அது நரம்புகளில் கம்ப்ரெஷன் ஏற்படுத்துறது அப்படின்னு வரும்போது அந்த நரம்புகள் செல்லக்கூடிய எல்லா பகுதிகளிலையும் நமக்கு ரொம்ப கடுமையான வலிகளும் வேதனைகளும் ஏற்படுறத பார்ப்போம். இதுதான் முதுகுத்தண்டுடைய அமைப்பு. முதல்ல நீங்கள் பார்ப்பது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு மற்றும் சவ்வு. இரண்டாவது கடுமையான அழுத்தத்திற்கு உள்ளாகக்கூடிய முதுகுத்தண்டாக அது இருக்கிறத பார்க்குறோம். மூன்றாவது கடுமையான அழுத்தத்தின் காரணமாக அங்கே உளைச்சல் ஏற்பட்டு அந்த இடத்துல வீங்கி இருக்கக்கூடிய சவ்வுங்கிறது மூன்றாவது. நான்காவது நீல நிறமாக விலகி இருப்பது நமக்கு அந்த சவ்வு அழுந்தி வெளியில் வந்து சவ்வு விலகலாக மாறியிருக்கிறத பார்க்குறோம். ஐந்தாவது அதிலேயும் சிகிச்சை நம்ம எடுத்துக்கொள்ளாத போது ரொம்ப கடுமையான வகையில் அது அழுத்தம் ஏற்பட்டு பலவீனமடைந்து சவ்வே அந்த இடத்துல தேய்ந்து எலும்புகள் ஒன்றோடு ஒன்று கிட்டத்தட்ட உரசக்கூடிய நிலைமையில் மாறி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். முதல்ல நம்ம சொல்கிறது கம்ப்ரஸ்டு டிஸ்க்னு. இப்போ இந்த முதுகுத்தண்டு பிரச்சனைகள் எந்த வகையில் இருந்தாலும் கூட நம்ம கொடுக்கக்கூடிய சிகிச்சை முறைகள் அப்படின்னு வரும்போது ஆயுர்வேத பஞ்சகர்ம சிகிச்சைகள், யோகா மற்றும் தியானம் சம்பந்தப்பட்ட பயிற்சிகள், ஆரோக்கியமான உணவுகள். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அந்த முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கே செய்யக்கூடிய ரொம்ப அழகான ஒரு சிகிச்சை கட்டிவஸ்தி அல்லது பிருஷ்டவஸ்தி அல்லது கிரீவஸ்தின்னு சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை. இதை செய்யும்போது முதுகுத்தண்டு அவ்வளவு அழகாக பலமாகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ ஆயுர்வேத பஞ்சகர்ம சிகிச்சைகள், யோக சிகிச்சைகள், தியான பயிற்சிகள்னு சொல்லக்கூடிய மெடிடேஷன், உணவு முறைகள், ஆயுர்வேத மருந்துகள் மற்றும்
ரொம்ப அதிகமான வட்டு விலகலோ அல்லது சவ்வு விலகலோ அல்லது சவ்வுகளில் கடுமையான பாதிப்புகள் உண்டாகி இருந்தாலோ அந்த இடத்துல வந்து ரசாயன சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய காயகல்ப சிகிச்சைகள். இந்த ஐந்து விஷயங்களும் ஒன்றாக சேர்க்கும்போது தான் இந்த முதுகுத்தண்டில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், ஏன் முதுகுத்தண்டே ஒடிந்து அதனால் கூட பக்கவாதம் மாதிரி வந்து கை கால்கள் செயல்படாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்தாலும் கூட படிப்படியாக இந்த பிரச்சனைகளில் குணமாகிறத நம்ம பார்க்கலாம். நிச்சயமா டாக்டர், இப்போ முதுகுத்தண்டில் பிரச்சனைகள் ஏற்படும் போது அந்த ஜவ்வு எப்படி விலகி வந்து அந்த நரம்புகளை டச் பண்றது அழகா காமிச்சிங்க டாக்டர். இப்போ இந்த மாதிரி ஆகும்போது முதுகுத்தண்டில் ஒரு தேய்மானமோ இந்த ஜவ்வு விலகலோ ஆகும்போது கழுத்துகளை அதிகப்படியான பாதிப்புகளை அது ஏற்படுத்துமா? பொதுவாக முதுகுத்தண்டை பொறுத்தவரையிலும் ரெண்டு இடங்களில் மிக கடுமையான பாதிப்புகள் ஏற்படுத்துறதை நம்ம பார்க்கலாம். ஒன்று கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய எலும்பு தொடரில், அல்லது இடுப்பு பகுதின்னு சொல்லக்கூடிய லம்பார் ரீஜியனில் இருக்கக்கூடிய எலும்பு தொடரில். கழுத்து பகுதின்னு வரும்போது C1 to C7 சொல்லுவோம். 1, 2, 3 மிக குறைவாக அழுத்தத்திற்கு உண்டாகும். 4, 5, 6, 7 அப்படிங்கிறது தான் மிக அதிகமான அழுத்தத்திற்கு உள்ளாகிறத பார்க்குறோம். இந்த அழுத்தம் அதிகமாகும்போது கழுத்து பகுதிகளில் ஏற்படக்கூடிய வலி தலைகளுக்கு பரவுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே போல் தோள்பட்டை முழுவதும் கைகள் முழுவதும் பரவி கைகளே மரத்து போகின்ற ஒரு தன்மை ஏற்படுத்துவதற்கு கூட அதிகமான வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். கழுத்து பகுதியில் ஏற்படுகின்ற அழுத்தம் அப்படிங்கிறது கைகளுடைய இயக்கத்தை மட்டுமல்ல, கண்கள், முகம் சம்பந்தப்பட்ட நரம்புகள், தொண்டை சம்பந்தப்பட்ட தசைகள், அதே போல் மார்புக்கூடு மற்றும் இதயம் சம்பந்தப்பட்ட நுரையீரல் மண்டலம் சம்பந்தப்பட்ட தசைகளை கூட மிக அதிகமாக பாதிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறத பார்க்குறோம். உடலில் இருக்கின்ற முதுகு தொடரில் எந்த எலும்புகளுமே வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது தான். கழுத்து முக்கியம், மார்புக்கூடு முக்கியம், கீழ்கழுத்து எலும்புகள் முக்கியம், கீழ் இடுப்பு எலும்புகள் முக்கியம் அப்படிங்கிறது கிடையாது. முதுகுத்தண்டு அப்படிங்கிறதே நேரடியாக மூளையோடு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறதுனால, மூளை நம்ம உடலை இயக்கக்கூடிய முக்கியமான ஒரு உறுப்பாக இருக்கிறதுனால, மூளைக்கும் உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கும் இருக்கக்கூடிய தசைகளுக்கும் இருக்கக்கூடிய இயக்கம் மற்றும் செயல்பாடுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தொடர் அப்படின்றது முதுகுத்தண்டு தான். இப்போ முதுகுத்தண்டில் கழுத்து பகுதிகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது கழுத்தில் மட்டுமல்ல கைகளையும் மார்பு எலும்புகளையும் மார்பு தசைகளையும் நம்ம பின்புறம் அப்படின்னு பார்க்கும்போது அப் டு செஸ்ட் நம்மளுடைய அப்பர் பார்ட் ஆஃப் த பாடி வரையிலும் எந்த பிரச்சனையை வேணுமானாலும் கடுமையான அழுத்தத்தை வேண்டுமானாலும் ஏற்படுத்துவதற்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது. சில நேரங்களில் இந்த அழுத்தம் அதிகமாகும்போது தலை சுற்றல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். நம்மளே நிறைய நேரத்தில் பார்த்துருப்போம், எழுந்து நின்னோனாலே அப்படியே லேசாக தலை சுத்தம், என்ன இது அப்படி கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு அப்புறம் போய் செக் பண்ணி பார்த்தாலே கழுத்தில் சவ்வு தேய்ந்திருக்கிறது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லுவாங்க. ஸோ கழுத்து எலும்புகளுடைய பாதிப்பு அப்படிங்கிறது வெறும் கைகளுடைய இயக்கம் மட்டுமல்ல, தலை சுற்றலுக்கும் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். டாக்டர், நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஃபுல்லாகவே அப்பர் பாடிக்கு சம்மந்தம் இருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய பேருக்கு வந்து டயபிட்டிஸ் இல்லாமல் இருக்கிறாங்க, அந்த ஆனாலும் ஃப்ரோசன் ஷோல்டர்ஸால் வரக்கூடிய அத்தனை பாதிப்புகளுக்கும் அவங்களுக்கும் அந்த ஷோல்டர்ஸில் இருக்கிறத அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அப்படின்னா முதுகுத்தண்டு ஜவ்வு விலகலுக்கும் இந்த ஷோல்டர் பெயின்க்குமே ரிலேஷன்ஷிப் இருக்கா டாக்டர்? பொதுவாக நம்ம பார்த்தோம்னா முதுகுத்தண்டில் ஏற்படுகின்ற சவ்வு விலகல் அப்படிங்கிறது நரம்புகள், தசைகள், தசைநார்களோட இயக்கத்தை பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படுகின்ற தோள்பட்டை வலி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்தியாவில் வந்து யாருமே சர்க்கரை வந்து போய் டெஸ்ட் பண்ணி பார்க்க மாட்டோம். கடுமையான தோள்பட்டை வலி வரும்போது தான் மருத்துவமனைக்கு போவோம். அப்போ தான் மருத்துவர் நீங்கள் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்கம்மாம்பாரு, பார்த்தா 340, 400 இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ சர்க்கரை நோயுடைய ஒரு மிக முக்கியமான பக்க விளைவே என்னன்னு கேட்டிங்கன்னா தோள்பட்டை வலின்னு சொல்லக்கூடிய ஃப்ரோசன் ஷோல்டர் தான். ஃப்ரோசன் ஷோல்டர் ஏற்படும் போது இன்றைக்கு ஊசி மருந்துகளை போட்டுக்கொள்வது அல்லது மயக்க மருந்து கொடுத்து கைகளை திருப்பி அந்த இயக்கத்தை கொண்டு வருவது நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கப்படுறாங்க. ஆனாலும் கூட சர்க்கரையை கட்டுப்படுத்தலோடு கூடியிருக்கக்கூடிய ஆயுர்வேத பஞ்சகர்ம சிகிச்சைகள் அப்படின்னு எடுக்கும்போது மட்டும்தான் தோள்பட்டையுடைய இயக்கம் சரியாவது மட்டுமல்லாமல் தோள்பட்டையுடைய பலமும் நார்மல் ஆகிறது நம்ம பார்க்க முடியும். ஸோ தோள்பட்டை வலி அப்படிங்கிறதுக்கு நேரடியாக கழுத்தில் ஏற்படுகின்ற அழுத்தத்திற்கு காரணம் இல்லை அப்படின்னா கூட, இன்றைக்கு 45 வயது 50 வயதில் தோள்பட்டை வலி ஏற்படும் போது அது கழுத்து எலும்புகளுடைய ஒரு தேய்மானமாக இருப்பதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. முறையான ஒரு ஆயுர்வேத பஞ்சகர்ம சிகிச்சை, உடற்பயிற்சி, உணவு முறை, குறிப்பாக சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தி கொள்வதற்கு தேவையான முயற்சிகள் இதை நம்ம செய்ய ஆரம்பித்தாலே வேகமாக இது குணமாகிறத நம்ம பார்க்கலாம். நிச்சயமா டாக்டர், நம்ம வீட்லேயே வந்து சுகர் வச்சுக்க கூடாதுன்னு சொல்கிறோம், அப்போ உடம்புல மட்டும் எதுக்கு வச்சுக்கணும், தேவையில்லாத சுகர் வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது. ஒரு காலர் வெயிட்டிங் டாக்டர், மதுரையிலேருந்து பேசிடலாம். வணக்கம், இது பொதுகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள், டாக்டர் இருக்காங்க, உங்கள் கேள்வி கேட்கலாம்.
சார், என் பேர் லோகநாதன். சரி, இப்ப மதுரையில இருந்து பேசுறேன். சரிங்க, மதுரையில இருந்து பேசுறேன் சார். கால வெரிகோஸ் மாதிரி புண்ணு மாதிரி கருப்பா இருக்கு சார். சரிங்க, சொல்லுங்க லோகநாதன். நடக்க முடியல, ரொம்ப வீக்கமா இருக்கு. ஓ சரி, அது வெரிகோஸ் ஆபரேஷனும் பண்ணிருக்கேன் சார். சரிங்க, இப்ப ரொம்ப நேரம் நிக்கவும் முடியல. ஓகே, அதுக்காக நான் ஏதாவது ட்ரீட்மெண்ட் ஏதோ உங்கள்கிட்ட பார்க்கணும் சார். நான் சொல்றேங்க, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன வயசாச்சுங்க சார்? நீர் என்ன சார், உங்க வயது என்ன? வயசு 36 சார். 36. என்ன வேலை செய்யறீங்க? நான் ஹோட்டலில் வேலை செய்யறேன் சார். சரிங்க, கவலைப்படாதீங்க. இதை எப்படி குணப்படுத்தணும்னு நான் சொல்லித்தரேன். தொலைபேசி வச்சுருங்க, தொலைக்காட்சி பாருங்கள். பொதுவாக அந்த வெரிகோஸ் மைன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் போது அறுவை சிகிச்சை செய்தால் குணமாகிவிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதே மிகப்பெரிய தவறு. அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய அழுத்தத்தை தற்காலிகமாக நீக்குவதற்கு செய்யக்கூடிய ஒரு சிகிச்சையை தவிர இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய வால்வுகளை பலப்படுத்தக்கூடிய குணப்படுத்தக்கூடிய சிகிச்சை கிடையாது. குறிப்பாக நீங்கள் ஹோட்டலில் வேலை செய்யும்போது ஒரு நாளைக்கு குறைந்தது 10-12 மணி நேரம் நின்று வேலை செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதுனால கால்களுடைய பாதிப்பும் கால்களுக்கு போகக்கூடிய இரத்த குழாய்களுடைய பாதிப்பும் மிகப்பெரிய அளவில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஐயா, இதை குணப்படுத்துறதுக்கு ஆயுர்வேத சிகிச்சை உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், என்னுடைய மருத்துவமனையை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு என்றைக்கு நான் மதுரை வரேன் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் மதுரையிலேயே என்னை நேரில் சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அப்படி உங்களுக்கு ரொம்ப அவசரம் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வாரம் சனி ஞாயிறு 2 நாள் பாண்டிச்சேரியில் தான் இருப்பேன். முடிஞ்சதுன்னா என்னை நேரில் வந்து சந்திக்க முயற்சி பண்ணுங்கள். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது இதுதான் வெரிகோஸ் மெயின் ஏற்படுவதற்கான காரணம். அந்த லெஃப்ட் காலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்வுகள் நல்லா இருக்குது, கெட்ட ரத்தம் மேலே போகக்கூடியது, கீழே வராமல் இருக்குது, பாதிப்பு இல்லாமல் இருக்குது. ஆனால் அடுத்த காலில் பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் மெயின் இருக்குது, மேலே போகக்கூடிய ரத்தம் கீழே மீண்டும் மீண்டும் வருவதனால கால்களில் இரத்த குழாய்களோட அழுத்தமும் கால்களுடைய பாதிப்பும் அதிகமாகிறது. இது இரண்டாம் நிலை வெரிகோஸ் வெயின்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இரத்த குழாய்கள், தோலுக்கு மேலே இருக்கக்கூடிய சின்ன சின்ன இரத்த குழாய்களில் இந்த மாதிரி கடுமையான நிறமாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். சில நேரங்களில் இந்த இடங்களில் அரிப்புகளோ அல்லது வீக்கங்களோ ஏற்படுவதை கூட நம்ம பார்க்க முடியும். இதுதான் மூன்றாம் நிலை வெரிகோஸ் வெயின் சொல்லுவோம். கால்களில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள் வீங்கி வெளியில் வந்திருக்கும். உட்காரும்போது நிற்கும்போது ரொம்ப அதிகமாக தெரியும். ஆனால் படுத்து கொள்ளும்போது பார்த்திங்கன்னா அந்த இரத்த குழாய்கள் இருப்பதை நம்ம உணர முடியாது. இது நான்காம் நிலைன்னு சொல்லுவோம். ஒரு இரத்த குழாயில் ஒரு பகுதியில் ஏற்படக்கூடிய பாதிப்பு அந்த இரத்த குழாய் ஆரம்பம் முதல் இறுதி வரை அப்படியே வீங்கி கொண்டே போய் இரத்த குழாயுடைய எலாஸ்டிசிட்டியே குறைந்து போகிறதை பார்க்க முடியும். ஐந்தாம் நிலைன்னு வரும்போது இது வெரிகோஸ் அல்சர்னு சொல்லக்கூடிய காயமாக மாறிவிடுவதை பார்க்க முடியும். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி காயங்கள் தான் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இதை குணப்படுத்துறதுக்கு ஆயுர்வேத முறையில் நிறைய சிகிச்சை இருக்குங்க. அதுவும் நம்ம ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையுடைய, குறிப்பாக என்னுடைய ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டியே வெரிகோஸ் மெயின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான். ஸோ உங்களால் எப்போ முடியுமோ என்னை நேரில் சந்திக்க முயற்சி பண்ணுங்கள். மதுரையில் சந்தித்தாலும் சரி, சென்னை மருத்துவமனையில் வந்தாலும் சரி, அல்லது இந்த வாரம் சனி ஞாயிறு 2 நாட்கள் பாண்டிச்சேரி மருத்துவமனையில் இருக்கேன், அங்கே வந்து சந்தித்தாலும் சரி. உங்களுக்கு தேவையான உணவு முறைகள் என்ன, உடற்பயிற்சிகள் என்ன, மருந்துகள் என்னங்கிறத நான் சொல்லித்தரேன். நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 6 மாதத்தில் இந்த பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்கலாம். நிச்சயமா டாக்டர், பேக்ட்ராப்ல நம்பர் இருக்கு சார், ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு நீங்க ஒரே ஒரு முறை வந்து மருத்துவமனையை தொடர்பு கொண்டு பேசுனீங்கன்னா டாக்டர் எப்ப மதுரைக்கு கேம்ப் வருவாங்கிறத பத்தி சொல்லுவாங்க. இல்லைன்னா நீங்க இந்த வாரமே கூட போயிட்டு பாண்டிச்சேரியில் பார்க்கலாம். தேவை வந்து நீங்க அப்பாயின்மெண்ட் ஒன்னே ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை அதுக்கப்புறமா நீங்க டாக்டரை போய் பார்க்க வேண்டியது மட்டும்தான். டாக்டர், நீங்க கால்களில் வெரிகோஸ் வீன் இவ்வளோ பிரச்சனைகளை ஏற்படுத்துது இல்லையா டாக்டர்? ஆனால் சில பேருக்கு வெரிகோஸ் வீன்ஸ் இருக்கிறதே கிடையாது, ஒருவேளை உள்ளே இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் கால்களில் கடுமையான எரிச்சல், குறிப்பாக பாதங்களில் ரொம்ப கடுமையான எரிச்சல் இருக்கு, இதுக்கும் முதுகு தண்டு ஜவ விலகலுக்கும் தொடர்பு இருக்கா டாக்டர்? நிச்சயமாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முதுகுத்தண்டில் ஏற்படுகின்ற அழுத்தம் அப்படின்னு வரும்போது ரெண்டு அறிகுறிகளாக நம்ம உடம்புல தெரியறதை பார்க்கலாம். ஒன்று கடுமையான வலி, அந்த நரம்பு செல்லக்கூடிய பாதைகளில் எல்லாமே நமக்கு வலிகளும் அழுத்தங்களும், கால் சுருக்கி விரிய முடியாத அளவுக்கு, மடக்க முடியாத அளவுக்கு கால் மரக்கட்டை போல ஆகிவிடுவது போல ஒரு தோற்றம் இருப்பது முதலாவது அறிகுறி. ஒருவேளை இந்த ஒரு தோற்றம் ஏற்படும் போது வெறும் வலி நிவாரண மாத்திரைகளை மட்டும் நம்ம எடுத்துக்கொண்டே வரோம்னு வச்சுங்களேன், அப்போ வலி நமக்கு தெரியாது. ஆனால் அந்த நரம்புகள் நைந்து
அழுந்தி அந்த நரம்புகள்லாம் கடுமையான வேதனையை வெளிப்படுத்தக்கூடியது எரிச்சலாக மாறிவிடுவதை பார்க்க முடியும். நடக்கும்போது நிற்கும்போது அதிகமான எரிச்சல் தெரியாது, ஆனால் இரவு தூங்க கால் தூக்கி நம்ம மேலே வைக்கிறோம்னா காலுக்கு பக்கத்திலேயே ஒரு அடுப்பை வைத்து எரிய வைத்தால் எந்த அளவுக்கு எரிச்சல் இருக்குமோ அந்த அளவுக்கு எரிச்சல் ஏற்படுவதை பார்க்க முடியும். ஆனால் முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் கூட சில நேரங்களில் எரிச்சல் ஏற்படுவதை பார்க்க முடியும். உதாரணத்துக்கு கடுமையான வெரிகோஸ்மைன் பாதிப்பு ஏற்படும் போது எரிச்சல் ஏற்படலாம். டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோயுடைய பாதிப்பிலும் எரிச்சல் ஏற்படலாம். வயதானவர்கள் குறிப்பாக 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நரம்புகளுடைய பாதிப்புகளாக கூட அந்த எரிச்சல் ஏற்படலாம். இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் எதுக்கு வந்து ஒரு முறை வந்து மருத்துவர்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்கிறோன்னா, நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய அறிகுறிகளை மட்டும்தான் சொல்லுவீங்களே தவிர உங்களுக்கு அதனுடைய காரணம் என்ன அப்படிங்கிறது சரியாக தெரியாது. ஆனால் ஒரு முறை மருத்துவமனைக்கு வந்து மருத்துவர்களை சந்திக்கும் போது உங்களை பரிசோதனை செய்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடியது முதுகுத்தண்டுடைய பாதிப்பா, எடையினால் ஏற்படுகின்ற பாதிப்பா, அல்லது உடம்பில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் குறைபாடினால் ஏற்படக்கூடிய பாதிப்பா, அல்லது உண்மையிலே நரம்புகளுடைய பாதிப்பாக இருக்கிறதா, அல்லது தண்ணீர் குடிக்காமல் நம்ம இருந்தால் கூட கால் எரிச்சல் வரும் அதோட பாதிப்பாக இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். எதாக இருந்தாலும் முறையான ஆயுர்வேத சிகிச்சை, உடற்பயிற்சி, உணவு முறை, தேவைப்பட்டால் ஆயுர்வேத பஞ்சகர்ம சிகிச்சை, ரசாயன சிகிச்சை, இந்த 5ஐயும் சேர்த்து எடுக்கும்போது உடல் பலம் பெறுறதையும் இந்த வலிகள், வேதனைகள், எரிச்சல்கள் குறையறதையும் நம்ம பார்க்கலாம். இதனால தான் சில நோய்களுக்கு இங்கே நீங்க தீர்வு சொல்லிடுறீங்க, சில நோய்களுக்கு வாங்க வந்து பார்த்துட்டு என்ன காரணம் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றீங்க. கரெக்டான விஷயம் டாக்டர். அடுத்தது இன்னொரு காலரும் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, யாரைங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, நாங்க ஈரோட்டில இருந்து பேசுறேங்க. உங்க பேர் சொல்லுங்கம்மா. பூங்கோதைங்க. டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்வியை கேளுங்க. வணக்கம்மா பூங்கொடி, சொல்லுங்க. நாங்க கால் நடந்துட்டு இருக்கிறப்பங்க கால் கிராஸா வச்சுங்க, அப்படிங்க ஜவ்வு வந்து காலோட முட்டி எலும்பு வந்து கிராஸா போயிருச்சுங்க. சரிங்கம்மா. அப்போ அப்படியே கீழே ஸ்லிப் ஆயிடுச்சுங்க. ஆனா கால்ல அடிக்கலிங்க முழங்கால், எந்த இது பிரச்சனையும் இல்லைங்க. ஆனா உழுகுறப்போ அந்த எந்திரிச்சோடனே வலி ஆயிடுச்சுங்க அதிகமா. சரி. அப்போ மறுபடி வந்துங்க டாக்டர்கிட்ட போங்க, அப்படிங்க 5 டேஸ் ரெஸ்ட் எடுத்து சரியா போயிருந்தாங்க. ரெஸ்ட் எடுத்துங்க, மறுபடியும் சரியாவலிங்க, போங்காட்டி அந்த ஜவ்வு கிழிஞ்சிருக்கு. ஆபரேஷன் பண்ணா தான் ஜவ்வு தேய்க்க முடியும். அந்த எலும்பு லைட்டா கிராக் இருக்கு, அதுக்கு வந்து நீங்க ரெஸ்ட் எடுத்தாலும் சரியா போயிரு, இல்லைன்னா ஆபரேஷன் அப்ப தேய்ச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்கம்மா. நாங்க ஆபரேஷன் பண்ணா சரி பண்ண முடியுங்களா? அந்த முட்டி மேல இருக்கிற எலும்புக்கும் சைடு எலும்புக்கு ஜவ்வு கிழிஞ்சிருச்சு, அது தேய்க்கணும் ஆபரேஷன் மூலமா அப்படிங்கிறாங்க. சரி, உங்களுக்கு என்ன வயசாச்சுங்கம்மா? எனக்கு 35 இயர்ஸ் ஆச்சுங்க. இப்ப இந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? கவலைப்பட வேண்டாமா, இதற்கான தீர்வை நான் சொல்லித்தரேன். தொலைக்காட்சியை பாருங்க, தொலைபேசி வச்சிருங்கம்மா. பொதுவாக பார்த்தீங்கன்னா மூட்டுகளில் சவ்வு கிழிந்து போவது அப்படிங்கிறது இன்றைக்கு நடைமுறையில் நம்ம எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை தான். நான் கீழே விழல, படிக்கட்டுகள் மட்டும்தான் ஏறி இறங்குவேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இன்றைக்கு அதிகமான சவ்வு கிழிசலால் பாதிக்கப்படுறதை நம்ம பார்க்குறோம். மூட்டுகளை சுற்றி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 to 8 வகையான லிகமெண்ட்ஸ் இருக்கிறத பார்க்குறோம். தசை நார் அப்படின்னு சொல்லுவோம், அதை தான் நம்ம வந்து லோக்கல் லாங்குவேஜில் சவ்வுன்னு சொல்கிறது. இந்த 6 to 8 தசை நாரில் வரும்போது அதில் 4 தசைநார்கள் அப்படிங்கிறது மூட்டுகளை அந்த இடத்திலேயே நிறுத்தி வைக்கக்கூடிய தசைநார்கள், மற்ற தசைநார்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய தசைநார்கள். இப்போ உங்களுக்கு ஒருவேளை மூட்டில் இருக்கக்கூடிய அந்த 4 தசைநார்களில் ஒன்று கிழிந்திருக்கிறது அப்படின்னு வச்சுங்களேன், அதனால் ஒன்றும் பெரிய பாதிப்பு கிடையாது. சில உடற்பயிற்சிகள், அதே போல் அதிகமாக வெயிட்டு தூக்காமல் இருக்கிறது, ரொம்ப படிக்கட்டுகள் ஏறாமல் இருப்பது, ரொம்ப நேரம் நிற்கும்போது நடக்கும்போது தேவையான ப்ரிகாஷன்ஸை எடுக்கிறது அப்படின்னு நீங்கள் பண்ணிங்கன்னா தானாகவே வலிகளும் வேதனைகளும் குறைந்து நார்மல்சிக்கு வரதை நம்ம பார்க்க முடியும். ஒருவேளை வந்து இல்லை, எனக்கு வந்து நான் வேலை செய்கிறேன், ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம் நின்று ஆக வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதற்கென்று இருக்கக்கூடிய சிறப்பு ஆயுர்வேத சிகிச்சைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது சரியாகும். அறுவை சிகிச்சை இல்லாமல் இதை குணமாக்க முடியுமா? குணமாக்குவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குமா? ஆனால் எந்த தசையினார் கிழிந்திருக்கிறது அப்படிங்கிறத முழுமையாக நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் அதற்கு ஏற்றாற்போல் உங்களுக்கென்று சிறப்பு சிகிச்சையை நம்ம அளிக்க முடியும். ஸோ நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், ஈரோட்லேருந்து பேசுகிறதா சொல்லுவீங்க. உங்களுடைய மருத்துவ அறிக்கைகள் என்னென்ன இருக்கும், நீங்கள் ஸ்கேன் பண்ண ரிப்போர்ட்டெல்லாம் இருக்கும், அது எல்லாத்தையுமே மருத்துவமனையை தொடர்பு கொண்டு டாக்டர் பிரிசில்லா அல்லது டாக்டர் நாகராணி கிட்ட பேசுங்க. அவங்க கொடுக்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய மருத்துவ அறிக்கைகள் எல்லாத்தையும் அனுப்பி வைங்க. நான் ஒரு முறை அந்த அறிக்கைகளை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி சிகிச்சை தேவை அப்படிங்கிறத சொல்லித்தரேன். தற்காலிகமாக வலிகளை குறைப்பதற்கு மகாராஜ தைலம் ஒரு மிகச்சிறந்த மருந்து. ஒரு 20 மில்லி அளவுக்கு மகாராஜ தைலம் எடுத்து வலி இருக்கக்கூடிய இடங்களில் தடவிட்டு வெந்நீர் வைத்து ஒத்தரம் கொடுக்க ஆரம்பித்தீங்கன்னா
மிக வேகமாக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய வலிகள் குறைந்து உடலுடைய ஆரோக்கியம் முன்னேற்றம் அடையிறத பார்க்கலாம். மருத்துவ அறிக்கைகள் வந்த பிறகு நான் பேசுறேம்மா. மருத்துவமனையை தொடர்பு கொண்டு டாக்டர் பிரசில்லா அல்லது டாக்டர் நாகராணி கிட்ட கொஞ்சம் பேசுங்க. நிச்சயமா பேக்ட்ராப்ல நம்பர்ஸ் இருக்குமா, நோட் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர்ஸே இருக்கு. அந்த மொபைல் நம்பருக்கு முதல்ல கால் பண்ணி பேசுங்க. அதுக்கப்புறமா எந்த நம்பர் கொடுக்குறாங்களோ அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் ஒன்று எடுத்துக்கோங்க. உங்களுடைய வாட்ஸ்அப்ல போட்டோ எடுத்துடுங்க. உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே டீட்டெயில்டா போட்டோ எடுத்துட்டு கொஞ்சம் கிளியரா வெளிச்சம் படுற மாதிரி வச்சு எடுத்து அவங்க சொல்லக்கூடிய நம்பர்ஸ்க்கு அனுப்பி வைங்க. டாக்டர் பார்த்ததுக்கு அப்புறமா உங்ககிட்ட பேசுவாங்க. கட்டாயமா தீர்வு இருக்குமா, அறுவை சிகிச்சை இல்லாத தீர்வு இருக்கு இல்லையா டாக்டர், அதனால பயப்பட வேணாம். தொடர்ச்சி இன்னொரு காலரும் இருக்காங்க டாக்டர், பேசலாம். வணக்கம், இது புதிய தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வந்து பிரகாஷ் மேடம். பிரகாஷ் சார் டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். சார் நான் வந்து கீழே உட்காந்து குத்துக்கால் வச்சு உட்காந்து எந்திரிக்கும் போது அப்படியே முதுகு குடிக்கிற மாதிரி இருக்கு. சரிங்க, ஸ்ட்ரைட்டா நிக்க முடியல. டக்கன் ஒரு 2 செகண்ட் 5 செகண்ட் அப்புறம் தான் கொஞ்சம் அது ரிலாக்ஸ் ஆகுது. ஓகே, கீழே இடுப்பு வந்து அப்படியே பிடிக்குது. அப்படி இப்போ கீழே கீழே உட்காந்து இந்தியன் டைப் டாய்லெட்ல எல்லாம் நாங்க யூஸ் பண்றோம்னா டக்குன்னு எழுந்திரிக்க முடியல, அப்படியே பிடிக்கிற மாதிரி இருக்கு. சரிங்க, வந்து 37 ஆகுது. சரிங்க, என்ன வேலை செய்றீங்க? சார் நான் இங்க ஃபாரின்ல இருந்தேன், அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். நின்னுட்டே அதாவது 10 hours 12 hours ஒரு நின்னுட்டே வேலை பார்க்கணும். சரி, கவலைப்பட வேண்டாம், இதற்கான தீர்வு நான் சொல்லித்தரேன். தொலைக்காட்சியை பாருங்க, தொலைபேசி வச்சிருங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்க சொல்றதை பார்க்கும்போது உங்களுக்கு இடுப்பு பகுதிகளில் சவ்வுகளில் கடுமையான அழுத்தம் ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம். இன்னும் அது சவ்வு விலகலாக மாறல, ஆனால் கடுமையான அழுத்தமாக அது மாறி இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் எப்பெல்லாம் எழுந்து நிற்க வேண்டிய தேவை இருக்கிறதோ, எப்பெல்லாம் முதுகுத்தண்டு ஸ்ட்ரெச் ஆக வேண்டிய தேவை இருக்கோ, அப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு பெல்ட்டை போட்டு இறுக்கி கட்டி வச்சது போல அந்த இடத்துல அழுத்தமோ அதை சார்ந்த வலிகளோ ஏற்படுது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஒன்று பண்ணலாம் பிரகாசம் சார், இந்த பிரச்சனையை இப்போவே பார்த்து குணப்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாரம் சனி ஞாயிறு 2 நாட்கள் திருச்சியில் உறையூரில் என்னுடைய சக மருத்துவர்கள் டாக்டர் அருள் டாக்டர் ஜெயகாந்தன் 2 பேர் மருத்துவ முகாம் நடத்துகிறாங்க. திருச்சியில் உறையூரில் நம்மளுடைய மருத்துவமனையிலேயே இந்த மருத்துவ முகாம் நடைபெறுகிறது. மருத்துவமனையை தொடர்பு கொண்டு டாக்டர் ஜெயகாந்தன் அல்லது டாக்டர் அருள் 2 பேரையும் சந்திப்பதற்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு தேவையான மருந்துகள் என்ன, உணவு முறைகள் என்ன, என்ன மாதிரி உடற்பயிற்சிகள் தேவை, உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் சவ்வுடைய அழுத்தம் இருக்கிறதுன்னு டீட்டெயிலாக சொல்லி கொடுப்பாங்க. கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள், சீக்கிரமாக அந்த பிரச்சனை குணமாகிறத நம்ம பார்க்கலாம். நிச்சயமாக டாக்டர், இப்போ வந்து இவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இவங்க மட்டுமே சொல்கிற கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை டாக்டர். நிறைய பேர் கீழே உட்காரதே இல்லை, ஒரு சோஃபாலேயோ இல்லை ஒரு சேர்லேயோ உட்காடுறாங்க. எழுந்திருச்சாலும் வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு நிற்கிறதுக்கு அந்த கீழே உட்காந்து எழுந்திருக்குனாலே பயந்துட்டு நிறைய பேர் நிறைய இடங்களில் உட்கார்றது கிடையாது, நின்றுட்டே பேசிட்டு போயிடுறாங்க. இதே ப்ராக்டிஸில் இருந்ததுன்னா இந்த பிரச்சனைகள் தீவிரமாகுமா, இல்லை இது வந்து கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா டாக்டர்? உடலை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய ஃப்ளெக்சிபிலிட்டியை அதிகப்படுத்தணும் அப்படின்னு வரும்போது உடற்பயிற்சிகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உடற்பயிற்சிங்கிறது வெயிட்டு தூக்கிட்டு நடக்கிறதோ தண்டால் பஸ்கி எடுக்கிறதோலாம் கிடையாது. தினசரி கீழே ஒரு 10 நிமிடம் உட்கார்றது, அட்லீஸ்ட்டு கீழே உட்கார்ந்து உணவு சாப்பிடக்கூடிய பழக்கத்தையாவது நம்ம கொண்டு வரணும். இதுதான் மிகப்பெரிய உடற்பயிற்சி இன்றைக்கு. இரண்டாவது, உடற்பயிற்சி இல்லை அப்படின்னு வரும்போது எப்பயாவது குனியக்கூடிய ஒரு தேவையோ, எடை தூக்கக்கூடிய ஒரு தேவையோ, அல்லது அதற்கு ஏற்றாற்போல் ஏதாவது வந்து ஒரு உயரமாக இருக்குது ஒரு கபோர்டில் ஒரு பொருள் ஸ்ட்ரெச் பண்ணி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னும்போது சடார்னு அந்த சவ்வில் கடுமையான அழுத்தமாகி நமக்கு வலிகள் ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும். இதை தடுப்பதற்கு மிக முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது உடற்பயிற்சி. அதனால தான் நம்ம மருத்துவமனையில் உடற்பயிற்சிக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறோம். நம்மளுடைய பொதிகை தொலைக்காட்சியிலே பார்த்தீங்கன்னா தினசரி காலை 8:30 மணிக்கு ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையுடைய நிறுவனர் ஆச்சாரிய கிருஷ்ணவர்மா அவர்களுடைய தினமும் 30 நிமிடம் அப்படிங்கிற ஒரு யோக பயிற்சியை வருவதை நம்ம பார்க்க முடியும். அந்த பயிற்சிகள் எல்லாம் தொடர்ந்து செய்யும்போது நம்மளுடைய உடம்புடைய ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப நல்லா இருக்கிறத பார்க்க முடியும். அப்போ வேலைகள் செய்யும் போதோ குனியும் போதோ நிமிரும் போதோ எடை தூக்கும் போதோ நமக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். நிச்சயமா டாக்டர், ஏன்னா இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு கேட்டு நம்ம உடற்பயிற்சி செய்யறத விட நம்மளுடைய நிறுவனர் சொல்ற உடற்பயிற்சி செய்தாக்கா அவர் வந்து இந்தந்த பிரிவினருக்கு இந்தந்த மாதிரியான உடற்பயிற்சிகள் இருக்குன்னு ரொம்ப தெளிவா சொல்லி தரதுனால இன்னும் ஈஸியா இருக்கும், நம்ம வீட்டுல இருந்தே கத்துக்கலாம். தொடர்ச்சி இன்னொரு காலரும் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. வணக்கமா, தொடர்பு இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. நாகர்கோயில் சுகுணா பேசுறேன்.
நாகர்கோயில் சுகுணா பேசுறேன். டாக்டர் கேட்டுட்டு இருக்காங்கம்மா, உங்க கேள்வி என்ன? மொத்தமா தோள்பட்டையில இருந்து கம்ப்ளீட்டா வலி. ஹாஸ்பிட்டல் ஒண்ணும் இதுவரை போகல, மருந்தெண்ணெய்தான் போட்டு தேய்த்து நான் வெண்ணி குளிச்சுக்கிட்டு இருக்கோம். சரி, சர்க்கரை நோயோ அல்லது ரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட கோளாறு ஏதாவது இருக்கா? இதுவரை அப்படி ஒண்ணும் இல்ல. சரி, கவலைப்பட வேண்டாம். இதை எப்படி குணப்படுத்தணும் நான் சொல்லி தரேன். தொலைபேசி வச்சிருங்க, தொலைக்காட்சி பாருங்கம்மா. பொதுவா பாத்தீங்கன்னா இன்றைக்கு எல்லாருமே செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு, கீழே விழறோம் அப்படின்னும் போது தோள்பட்டையோ அல்லது கைகள்லையோ அல்லது விரல்கள்லையோ ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னா முறையாக ஒரு மருத்துவரை சந்தித்து அது வெறும் லோக்கலாக இருக்கக்கூடிய ஒரு காயமாக இருக்கிறதா அல்லது கைகளில் இருக்கக்கூடிய தசைநார் அல்லது நரம்புகளுடைய பாதிப்பாக இருக்கிறதா அப்படிங்கிறத பரிசோதனை செய்து பார்க்கணும். ஒருவேளை இந்த ஒரு வாரம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி வீட்டில் இருந்தால் பரவாயில்ல, ஒன்றரை வருடங்களாக பார்க்காமல் இருப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறுமா? நீங்கள் ஒன்று செய்யுங்க, மகாராஜா தைலம் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மருந்து கடைகள்லேயே கிடைக்கும், சூடு பண்ணுங்க, எங்கெல்லாம் வலி இருக்கோ அங்கெல்லாம் தடவுங்க, வெந்நீர் வைத்து உத்தரம் கொடுக்க ஆரம்பிங்க, வலிகள் குறைவதை பார்க்கலாம். நான் ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது சனிக்கிழமை மதுரை வருவேன். நீங்கள் முடிஞ்சதுன்னா ஒரு முறை மதுரை வந்து அல்லது மூன்றாவது வெள்ளிக்கிழமை திருநெல்வேலி வருவேன். என்றைக்கு நான் திருநெல்வேலி வரேன் அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் முடிஞ்சதுன்னா கொஞ்சம் நேரில் வந்து சந்திப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா சில பிரச்சனைகளை ஆரம்ப நிலைமையிலே நம்ம குணப்படுத்தினோன்னா தான் வயது ஆக ஆக நமக்கு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். ஒருவேளை இந்த தோள்பட்டை காயத்தை நம்ம கவனிக்காமல் விட்டோம்னா இன்னொரு 5 வருடத்துலலாம் உங்களுடைய கைகளுடைய இயக்கமே முழுமையாக நின்று போய் விடுவதை நம்ம பார்க்க முடியும். ரொம்ப கவனமாக இருக்கணும்மா. நான் என்றைக்கு திருநெல்வேலி வர அல்லது என்றைக்கு மதுரை வரேன்னு கேட்டுட்டு முறையாக ஒரு முன்பதிவு செஞ்சுட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா மருத்துவ அறிக்கைகளையும் எடுத்துகிட்டு நேரில் வந்து என்ன சந்திக்க முயற்சி பண்ணுங்கள். தற்காலிகமாக வலிகளை குறைப்பதற்கு மகாராஜா தைலம் ஒரு மிகச்சிறந்த மருந்து, அதை தடவுங்க, உங்கள் வலிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நிச்சயமா டாக்டர். நம்ம கேம்ப் போகக்கூடிய திருநெல்வேலியிலேருந்து அடுத்த காலர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், இது புதிய தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். சார், என்னோட பேர் வந்து சக்திவேலு. டாக்டர் கிட்ட திருநெல்வேலி மாவட்டம் பேசுங்க சார், டாக்டர் கிட்ட பேசுங்க. சார், எனக்கு வந்து இந்த குறுக்கு ஒரு சைடா வலிக்கு. சரிங்க. சைடுல அது ஒரு 2 வருஷமா இருக்கு. நான் இந்த கல்லடைப்புன்னு பார்த்தாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, இப்ப எந்த தொந்தரவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஆனாலும் இந்த குறுக்குல ஒரு சைடா கீழே அடிப்பாகத்துல வலிச்சுக்கிட்டே இருக்கு. சரிங்க. இந்த வலி எப்ப கூடுதலா தெரியுது? இது நான் வந்து பாவமுழுக்கு நின்றுட்டு தான் அடுப்பு வேலைதான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரிங்க. அது வேலை பார்க்கும் போது கூடுதல வலிக்கு, சாதாரணமா உட்காந்துருக்கும் போது லைட்டா வலிக்கு. லைட்டா வலி இருக்கு. இப்ப காலையில நல்லா ஓய்வு எடுத்து தூங்கி எழுந்துக்கிறோம், காலையில எழுந்திருக்கும் போது இந்த வலி எப்படி இருக்கு? வலி கொஞ்சம் கூடுதலாவே தருக்கும். கூடுதலா? அது இல்லாம நான் இந்த ரத்த கட்டு பேண்டேஜ்னு சொல்றாங்களா? ஆமா, அதுதான் ஒரு 1 வருஷமா ஒட்டி இருக்கேன். அது ஒட்டினதுக்கு அப்புறம் கொஞ்சம் பரவாயில்லாமா இருக்கு, ஆனா டாக்டரே அது ஒண்ணுமே பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க, ஆனா வலிக்கு. கவலைப்பட வேண்டாம், இதற்கான தீர்வு நான் சொல்லித்தரேன். தொலைபேசி வச்சிருங்க, தொலைக்காட்சி பாருங்க. நன்றி. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வலிகள் தான் முதுகுத்தண்டில் கடுமையான அழுத்தம் இருக்கிறதுன்னு நமக்கு சொல்லக்கூடிய அறிகுறிகள். அந்த அழுத்தத்துடைய அடுத்த நிலைமையாக பார்த்தீங்கன்னா நல்ல ஓய்வுக்கு பிறகு காலையில் எழுந்து கொள்ளும் போது வரக்கூடிய வலிங்கிறது உடலை பாதிக்கக்கூடிய ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம். எப்பொழுதுமே நீங்கள் வேலை செய்யும் போது வலி வரலாம், குனிஞ்சு நிமிரும்போது வலி வரலாம், வேலை முடிஞ்சு இரவு படுக்கும்போது வலி வரலாம், அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. ஆனால் காலையில் எழுந்து கொள்ளும் போது வரக்கூடிய வலி அப்படிங்கிறது உடல் உறுப்பு ரொம்ப வேகமாக பழுதடைந்திருக்கிறது அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடிய அறிகுறி. அந்த அறிகுறி ஏற்படுதுன்னா நம்ம ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் சார், உங்கள் ஊரில் எங்கே மெடிக்கல் ஷாப் இருக்குதுன்னு பார்த்து அங்கே மகாராஜா தைலம் இருக்கிறதான்னு கேளுங்க. அந்த மகாராஜா தைலத்தை வாங்கி ஒரு 30 மில்லி அளவுக்கு எடுத்து சூடு செய்து அந்த வலி இருக்கக்கூடிய இடங்களில் தடவிட்டு நல்லா வெந்நீர் வைத்து உத்தரம் கொடுங்க. மிகப்பெரிய அளவில் அந்த வலிகள் குறைவதை நம்ம பார்க்க முடியும். ஒவ்வொரு மாதமும் 3வது வெள்ளிக்கிழமை நான் திருநெல்வேலி வருவேன். நான் என்றைக்கு திருநெல்வேலி வருவேன் அப்படின்னு கேட்டுட்டு கொஞ்சம் வந்து நேரில் சந்திக்க முயற்சி பண்ணுங்கள். நான் ஒரு முறை உங்களை பரிசோதனை செய்து பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தேவைங்கிறத டீட்டெயிலாக சொல்லித்தரேன்.
நிச்சயமா முக்கியமான ஒரு விஷயத்த நீங்க இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க டாக்டர். ரெட் அலர்ட் அப்படிங்கிறது ஓய்வுக்கு அப்புறம் வரக்கூடிய வலி, அது இருந்தால் நம்ம வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம போயிட்டு டாக்டரை பார்க்கறது ரொம்பவே நல்லது. நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு டாக்டர், சின்னதாக ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். நேர்களை நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரப்போகிறது ஒரு சிறிய இடைவேளை, இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேசலாம். பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. பொதிகை உங்கள் சாய்ஸ், வியாழந்தோறும் இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான பொதிகை தொலைக்காட்சி, பொதிகை உங்கள் சாய்ஸ். கருகரு கண்களால் கயல் விழி கொள்கிறாள், வலித்தாலும் ஏதோ சுகம், ஏதோ சுகம். குடிவிடும் கன்னத்தில் குடியிரு என்கிறார் விலையெல்லாம் ஆயுள் வரம். தூங்கும் வேகத்தில் கராக்காடும் நேரத்தில் அவள் தானே வந்தா. பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. வெல்கம் பேக். இது பொதுகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் கௌதமன் அவர்கள், அறுவை சிகிச்சை இல்லாத நிரந்தர தீர்வு வந்து நம்மளுடைய முதுகுத்தண்டு ஜவ விலகல் பிரச்சனைகளாக இருக்கட்டும், மூட்டு வலிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும், 5 முறைகள் அழகான ஒரு இன்டெகிரேட்டட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ரொம்பவே தெளிவாக நம்மளுடைய வலிகள் குறையறதையும் பிரச்சனைகள்லேருந்து தீர்வு கிடைக்கிறதும் உணர முடியும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேசலாம். டாக்டர், அதுக்கு முன்னாடி ஒரு காலர் வந்துட்டாங்க, பேசலாம். வணக்கம், இது பொதுகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, யார் இங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, நான் தேனியில இருந்து பேசுறேன் சார். டாக்டர் இருக்காங்கமா, உங்க கேள்வி கேளுங்க சார். எங்க வீடு பார்க்க கால் முட்டில உட்கார்ந்து எந்திரிக்க முடியல. ஓகே, கால் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லுது சார். சரிங்கம்மா. கால் ஜவ்வு வலிக்குதுன்னு சொல்றாங்க சார். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு அடிபட்டுருச்சு. ஓ, அது மருந்தே பார்க்கல சார் அதுக்கு. ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றாரு சார். அதே மாதிரி கையில முட்டில இந்த மொழி இருக்குல்ல சார், இந்த சின்ன மொழி, இந்த கையில சூ அடிக்கிற மாதிரி இருக்குங்க சார். ஆமாமா, அந்த நரம்பு சுருண்டு வலிக்குது. அந்த இது வீங்கி இருக்குன்னு சொல்றாங்க சார். ஏதோ வண்டியில ஏறும் போது பெரிய டிப்பர் விட்டாங்க சார், அந்த வண்டி அடிச்சிருச்சுன்னு சொல்றாங்க சார். கனமானது எது கையில தூக்க முடியல, எந்த அது வயசா தூக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க சார். சரிங்கம்மா, அவருக்கு என்ன வயசாச்சுங்கம்மா இப்போ? மூட்டுகள்ல காயங்கள் ஏற்படும் போதோ, முதுகுத்தண்டுல வலிகள் காயங்கள் ஏற்படும் போதோ உடனடியான மருத்துவ சிகிச்சை அல்லது மருத்துவரை பார்த்து ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா அப்படிங்கறத நம்ம பாத்துக்கணும். ஒருவேளை அதை நம்ம சரியா பார்க்காம போனோம்னா, இந்த மாதிரி 5 வருடம் கழித்து 6 வருடம் கழித்து நம்முடைய தினசரி இயக்கமே நின்று போகக்கூடிய அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உடலை பொறுத்தவரையிலும் இறைவன் நமக்கு கொடுத்திருக்க மிகப்பெரிய சொத்து. அதில் ஏற்படுகின்ற எந்த பாதிப்புகளாக இருந்தாலும் உடனடி சிகிச்சை எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது நம்ம இறைவனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய தொண்டு. ஸோ அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும்மா. நீங்கள் செய்ய வேண்டியது இப்போதைக்கு மகாராஜா தைலம் வாங்குங்க. அவருக்கு எங்கெல்லாம் வலிகள் இருக்கோ அங்கெல்லாம் தடவிட்டு வெந்நீர் வைத்து உத்தரம் கொடுங்க. மாதத்திற்கு ஒரு முறை வந்து நான் தேனி வருவேம்மா. நான் என்றைக்கு தேனி வருவேன், எந்த இடத்துல இருப்பேன் அப்படிங்கிற தகவலை மருத்துவமனையை நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுனீங்கன்னா அவங்க உங்களுக்கு தேதி என்றைக்கு எந்த இடத்துல இருப்பேங்கிறத கொடுப்பாங்க. ஒரு முறை உங்கள் கணவரை நேரில் வந்து என்னை சந்திக்க சொல்லுங்கள். அவருடைய மூட்டுகள் கைகள் இதெல்லாம் பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு அவருக்கு என்ன தேவை, என்ன பிரச்சனை இருக்கிறது அப்படிங்கிறத விவரமாக நான் சொல்லித்தரேன்.
தற்காலிகமாக மகாராஜா தைலம் வாங்கிக்கோங்க, வலி இருக்கக்கூடிய இடங்களில் தடவிட்டு வெந்நீர் வைத்து உத்தரம் கொடுங்க, நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம். அடுத்தது தொடர்ச்சி இன்னொரு காலரும் இருக்காங்க டாக்டர், பேசிடலாம். வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, யார் இங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம்மா, தொடர்பில் இருக்கீங்க? தொடர்பில் இருக்கீங்கம்மா? டிவி வால்யூமை குறைச்சிருங்க சார், கம்ப்ளீட்டா குறைச்சிட்டு டாக்டர் கிட்ட போன்ல மட்டும் பேசுங்க, சரிங்களா? ஆ சரி சார். ஹலோ, வணக்கம் ரமேஷ், சொல்லுங்க சார். எனக்கு பேக்ல L4 L5 பாத்தீங்கன்னா ஜவ்வு நசுங்கி வெளியே வந்து நரம்பு அழிச்சிட்டு இருக்கு சார். சரிங்க, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து டாக்டர் ஆபரேஷன் பண்ணணும் சொல்லிட்டாங்க. சரிங்க. ஹலோ சார், கேக்குது ரமேஷ் சார், நீங்க தொடர்ந்து பேசுங்க. கவலைப்படாதீங்க, இதை எப்படி குணப்படுத்தணும்னு நான் சொல்லித்தரேன். தொலைக்காட்சி பாருங்க, தொலைபேசி வச்சிருங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா முதுகுத்தண்டில் ஏற்படுகின்ற சவ்வு விலகல் அப்படிங்கிறது எல்லா நேரங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா மூன்றாம் நிலை சவ்வு விலகலாக மாறும்போது தான் நம்ம மருத்துவரையே போய் சந்திப்போம். அதாவது உட்கார முடியல, நிற்க முடியல, நடக்க முடியல, வேலை செய்ய முடியலன்னு வரும்போது தான் டாக்டரோட ஞாபகமே எல்லாருக்கும் வரும். யாருமே ஆரம்ப கட்டம் இடுப்பு வழியாக முதுகுத்தண்டு வழியாக இருக்கும்போது நம்ம பார்க்கறது இல்லை. அப்போ மூன்றாம் கட்ட சவ்வு விலகலாக அது மாறும்போது நமக்கு பார்த்திங்கன்னா முதுகுத்தண்டுடைய வலிகளோ அல்லது அந்த சவ்வு விலகி நரம்புகளை அழுத்தக்கூடிய அளவோ மிகப்பெரிய அளவில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இதை குறைப்பதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய ஆயுர்வேத மருந்துகள், பஞ்சகர்ம சிகிச்சைகள், உடற்பயிற்சிகள் நிறைய இருக்குது. அதனால் அறுவை சிகிச்சை இல்லாமலேயே இதை குணப்படுத்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் நாமக்கல்லேருந்து பேசுகிறதா சொன்னீங்க, நான் கோயம்புத்தூர் எப்போ வரேன்னு கேளுங்க, அல்லது சேலம் எப்போ வரேன்னு கேளுங்க, மருத்துவமனையை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. உங்களுடைய எல்லா மருத்துவ அறிக்கைகளையும் எடுத்துட்டு என்னை நேரில் வந்து சந்திக்க முடியுமான்னு பாருங்கள். நான் சொல்கிற மருந்துகள், உணவு முறைகள், உடற்பயிற்சிகளை கரெக்டாக ஒரு 6 மாதம் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எம்ஆர்ஐ எடுக்கும்போது சவ்வு விலகல் சொல்லியிருப்பாங்க. 6 மாதம் அல்லது ஒரு 10 மாதம் ஆன பிறகு வலிகள் முழுமையாக குறைந்து மீண்டும் பழையபடி நீங்கள் வேலை செய்ய ஆரம்பித்த பிறகு மீண்டும் ஒரு எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தோன்னா இந்த சவ்வு விலகலில் எவ்வளவு குணம் இருக்கிறதுன்னு கூட நம்ம பார்த்துடலாம். அந்த அளவுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதனால் அறுவை சிகிச்சை உங்களுக்கு தேவையில்லை, என்னை வந்து சந்திப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள். தற்காலிகமாக வலிகளை குறைப்பதற்கு மகாராஜா தைலம், மகாராஜா கேப்சூல் மிகச்சிறந்த மருந்து. மகாராஜா தைலம் வலி இருக்கக்கூடிய இடங்களில் தடவிட்டு வெந்நீர் வைத்து உத்தரம் கொடுங்க. மகாராஜா கேப்சூல் காலை 2, மதியம் 2, இரவு 2, உணவுக்கு முன்பு சாப்பிடுங்க. ரொம்ப சீக்கிரமா இந்த முதுகுத்தண்டு பிரச்சனைகள்ல நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு உடல் ஆரோக்கியம் அடையறத பார்க்கலாம். நிச்சயமா இந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக டாக்டர் நீங்க வந்து கரெக்டா வார வாரம் இது வந்து கரெக்டா ஸ்பெசிபிக்கா செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம டிஸ்க் ப்ரோலாப்ஸ் பத்தி. டாக்டர் இவங்களும் வேற ஊர்ல இருந்து கூப்பிடுறாங்க, நிறைய பேர் எல்லாருமே அவுட் ஸ்டேஷன் காலர்ஸா இருக்காங்க. இந்த வாரம் எந்த அவுட் ஸ்டேஷன்ல நீங்க கேம்ப்ல இருக்கீங்க டாக்டர்? இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் வர சனி ஞாயிறு 2 நாட்கள் பாண்டிச்சேரியில கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையில் காலை 8 மாலை 8 வரை என்னை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் என்னுடைய சக மருத்துவர்கள் டாக்டர் ஜெயகாந்தன், டாக்டர் அருள், 2 பேர் திருச்சி உறையூரில் இருக்கக்கூடிய நம்ம மருத்துவமனையில் இந்த வாரம் மருத்துவ முகாம் நடத்துகிறாங்க. முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மூட்டு வலிகள், ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கான சிறப்பு மருத்துவர்கள் டாக்டர் அருளும் டாக்டர் ஜெயகாந்தனும். அவர்களை நீங்கள் சந்திச்சிங்கன்னா திருச்சியில் இருக்கவங்க, அரவுண்ட் திருச்சியில் இருக்கவங்க தாராளமாக அவங்க 2 பேரை போய் சந்திக்கலாம். அதே போல் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை அன்று என்னை திருவள்ளூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையிலும், அதே செவ்வாய்க்கிழமை மதியத்தில் அம்பத்தூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையிலும் சந்திக்கலாம். நம்ம ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையுடைய ஒரு சிறப்பு கிளை, அதாவது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், குறிப்பாக கருப்பை மண்டலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கருமுட்டைப்பை நீர்க்கட்டிகள்னு சொல்லக்கூடிய மாதவிலக்கு கோளாறுகள், உடல் பருமன், தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கான சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் ஜெயரூபா அவர்கள், அவர்களை சென்னையில் மணப்பாக்கம் அப்படின்னு போரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மணப்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல
பெண்களுக்கான சிறப்பு மருத்துவமனையாக நம்ம வச்சுருக்கோம். அந்த இடத்துல அவர்களை தினசரி காலை 9 மாலை 6 வரை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். நிச்சயமாக தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறவங்க பேக்ட்ராப்பில் நம்பர்ஸ் இருக்குது, ப்ளீஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு கட்டாயமாக ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு போய் பாருங்கள். எப்போவுமே நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்கங்கிறதுனால உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அப்பாயின்மெண்ட் டைமுக்கு நீங்கள் போனீங்கனாலே போதும், வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் ஏற்படாது. இருந்தாலும் ஒரு மணி நேரமாவது உங்களுக்காக ஒரு டைமை ஒதுக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா உணவு பழக்க வழக்கங்கள்லேருந்து உடற்பயிற்சி வரைக்கும் எப்பப்போ எதை செய்யணுங்கிறத ரொம்ப அழகாக சொல்லி தருவாங்க. கற்றுக்கிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு அங்கே கட்டணம் கிடையாது அப்படிங்கிறதுனால தயவுசெய்து உங்களுக்கான நேரத்தை கொஞ்சம் ஒதுக்கிட்டு போங்க, அது ரொம்பவே நல்லது உங்க உடல் ஆரோக்கியத்துக்கு. டாக்டர், உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லும்போது எப்பவுமே உணவு பழக்க வழக்கங்களுக்கு ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. நம்ம புதிகை தொலைக்காட்சியிலும் அதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஷோ நீங்களே செய்றீங்க இல்லையா, அதை பத்தி சொல்லுங்க டாக்டர். பொதுவாக உணவே மருந்து அப்படிங்கிற ஒரு சிகிச்சை முறை தான் நம்ம ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையில் பொதுவாகவே நம்ம வைத்திருக்கக்கூடிய முறை. அந்த வகையில் பார்க்கும்போது திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 2:15 ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா உண்ணக்கூடிய உணவுகள், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தாவரங்கள், பழங்கள், கீரைகள், காய்கறிகள், இவற்றுடைய உண்மையான மருத்துவ குணங்கள் என்ன, இவற்றை மருந்தாகவோ உணவாகவோ நாம் பயன்படுத்தும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் என்ன அப்படிங்கிறதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. தினசரி இந்த நிகழ்ச்சியை மதியம் 2:15 நீங்கள் பார்த்து அதில் சொல்லக்கூடிய விஷயங்களை உணர்ந்து புரிந்து அதை பயன்படுத்த ஆரம்பித்தாலே உடலுடைய ஆரோக்கியம், நம்ம சொல்ற மாதிரி ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு அது உதவி செய்யறத நம்ம பார்க்கலாம். நிச்சயமா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இதற்கான தீர்வு தான் வேணும்னு நம்ம யோசிக்காம உணவே மருந்து அப்படின்னும் போது அதுல வரக்கூடிய எல்லா விஷயங்களும் நாமளும் ஃபாலோ பண்ணா உடல் முழுக்கவே ஆரோக்கியமா இருக்கலாம் இல்லையா டாக்டர். தொடர்ச்சி இன்னொரு காலரும் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, யாருங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம், நாங்க சேலம் இருந்து பேசுறோம். ஓகே சார், டாக்டர் கிட்ட உங்க கேள்வி கேளுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம் மேல் சார், சொல்லுங்க சார். என்னுடைய finger மூட்டுல சின்ன சின்ன மூட்டுல இருக்குங்களா? ஆமா. ஹலோ, கேக்குது சார். நினைக்கும் பெயின் இருந்துட்டே இருக்கு சார். சரிங்க. கருப்பு போகல நினைக்கிறேங்க சார். தாடை பகுதியில கீழ் எலும்பு, தாடை பகுதி இருக்குதுங்களா கழுத்துக்கு மேல அந்த அந்த இடம், சரி, இது வந்து கண்டினியூஸா எப்பவுமே பெயின் இருந்துச்சு சார். சரிங்க. எவ்வளவு நாளா இந்த மாதிரி இருக்கு, இதற்காக என்ன சிகிச்சை எடுத்திருக்கீங்க? சரிங்க. இப்ப காலையில நீங்க தூங்கி எழுந்திருக்கும் போது உங்க உடம்புல எங்கெல்லாம் கூடுதலான வலி தெரியுது? எல்லா ஜாயின்லயுமே பெயின் இருக்கு சார். கவலைப்பட வேண்டாம், இதற்கான சிகிச்சை என்ன, இதை எப்படி குணப்படுத்துறதுன்னு நான் சொல்லித்தரேன். தொலைக்காட்சி பாருங்க, தொலைபேசி வச்சிருங்க சார். தேங்க்யூ. பொதுவா பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு சிறு மூட்டுகள்ல ஏற்படுகின்ற பாதிப்புகள் அப்படின்னு வரும்போது அது கவுட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்த்ரைட்டிஸ் நோயாக இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாக நுரையீரல் மண்டலம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள்னு சொல்லக்கூடிய ஆஸ்துமா இருக்கக்கூடிய அனைவருக்குமே கவுட் வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே அவர்கள் இந்த ஆஸ்துமா நோய்க்காகவோ மூச்சு பிரச்சனைக்காகவோ எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகள் அப்படின்னு வரும்போது அது சிறுநீரகத்தில் நிறைய மாற்றங்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பதட்டத்தை அதிகப்படுத்தி உடம்புல இருக்கக்கூடிய டெஸ்டோஸ்டிரான் அல்லது அட்ரினலினுடைய அளவை அதிகப்படுத்தக்கூடிய மருந்துகளாக அவை இருக்கும்போது மூட்டுகளில் நிறைய யூரிக் ஆசிட் கிறிஸ்டல் சேர்ந்து நமக்கு இந்த பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதற்கு முறையான சிகிச்சை தேவை, முக்கியமாக முறையான உணவு முறைகள் அப்படிங்கிறது அவசியம். ஒருவேளை நம்ம அந்த முறையான உணவு முறைகளை சிகிச்சைகளை சரியாக ஃபாலோ பண்ணல அப்படின்னா முட்டுகளுடைய அமைப்பே மாற ஆரம்பித்துவிடும், பின்னால் அதுவே நம்மளுடைய இயக்கத்தை முடக்கக்கூடிய முடக்குவாதமாக மாறுவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. செங்குட்டுவேல் சார், இந்த பிரச்சனை கொஞ்சம் சீரியஸான பிரச்சனை, உங்களால் எப்போ முடியுமோ ஒரு முறை என்னை நேரில் சந்திப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள். நான் சேலம் வரும்போதோ அல்லது வந்து நீங்கள் சென்னைக்கு என்னை வந்து சந்திப்பதற்கோ முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக நான் சொல்லி கொடுக்குறேன். நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க, சீக்கிரம் அந்த பிரச்சனை குணமாகிறத பார்க்க முடியும். முதல்ல வந்து மருந்துகள் அப்படிங்கிறத ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்து உடலை சுத்தப்படுத்தக்கூடிய சிகிச்சைகள், உணவு முறையில் கொண்டு வரக்கூடிய மாற்றங்கள், உடற்பயிற்சிகள், இந்த மூன்று விஷயத்திற்கு மிகப்பெரிய அளவில் நம்ம கவனம் செலுத்தணும்.
அதை நம்ம செலுத்தினாதான் இந்த பிரச்சனையை நிரந்தரமாக குணமாக்க முடியுமே தவிர, வெறும் மருந்து மாத்திரைகளை மட்டும் நம்பிட்டு இருந்தோம்னா தற்காலிக குணம் இருக்கும், அண்ட் ஒவ்வொரு நேரத்திலையும் இந்த பிரச்சனை அதிகமாகும். மிகப்பெரிய கவனம் தேவை சார். எப்போ முடியுமோ என்னை நேரில் வந்து சந்திங்க. டாக்டர், முதுகுத்தண்டு ஜவ்வு விலகல் அப்படின்னும் போது நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே ஒரு தேர்ட் ஸ்டேஜோ இல்லை ஃபோர்த் ஸ்டேஜோ ரொம்ப வலியா அதிகமாயிடுச்சு, இது மேலிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கும் போது தான் டாக்டர் வந்து பாக்குறாங்க. ஃபார்ச்சுனேட்லி யாராவது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கும் மருந்து மாத்திரைகள் தேவைப்படுமா டாக்டர்? இல்லை நம்மளதுல எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு? பொதுவாக முதுகுத்தண்டில் ஏற்படுகின்ற வலிகளோ அழுத்தங்களோ எதாக இருந்தாலும் கூட எல்லாருக்கும் வந்து மருந்து மாத்திரைகளுடைய தேவை இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஈவன் மூன்றாவது ஸ்டேஜில் வரும்போது கூட, இப்போ ஒரு போலீஸ்மேன் வராரு, அதிக நல்ல உடற்பயிற்சி செய்யக்கூடிய ஒருவர் வராரு அப்படின்னும் போது அவருக்கு சில நேரங்களில் உடற்பயிற்சிகளும் உணவு முறைகளுமே மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறத பார்க்க முடியும். ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையை பொறுத்தவரையிலும் சிகிச்சை அப்படிங்கிறது தனி நபருக்கான சிகிச்சையை தவிர எல்லாருக்கும் ஒரே வகையான மருந்துகளையோ மாத்திரைகளையோ கொடுப்பது அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் ஆல்டர்னேட்டிவ்லி பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் முதல் ஸ்டேஜில் வரும்போது பஞ்சகர்ம சிகிச்சைகளுடைய தேவை கூட இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் டூ வீலரில் போகிறாங்க, கீழே விழுறாங்க, ஸ்கேன் செய்து பார்க்கும்போது பெரிய பாதிப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனாலும் வலிகளுடைய அளவு கூடுதலாக இருக்கிறது, என்னுடைய கை வலி குறையலை, கால் வலி குறையலை அப்படின்னு அவங்க சொல்லும்போது சில நேரங்களில் அந்த இடங்களில் மருந்துகளை விட ஆயுர்வேத பஞ்சகர்ம சிகிச்சைகளுடைய தேவை அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். ஸோ ஒவ்வொரு நோயாளிக்கும் அது வெளிப்படுத்தக்கூடிய அறிகுறிகள் என்ன, உடலில் எவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, அந்த பாதிப்புகளால் உடலில் இருக்கக்கூடிய தசைகளில் மிகப்பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கா, தசை அழற்சின்னு சொல்லக்கூடிய மசில் வேஸ்டிங் ஏதாவது இருக்கா, அல்லது அதனால் தூக்கமின்மை சம்பந்தப்பட்ட கை கால் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதா, இந்த மாதிரி பல வகையான விஷயங்களை பார்த்து தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுப்போமே தவிர டைரக்டாக வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரின்னு கிடையாது. அதனால் முதல் நிலைமைன்னு வரும்போது மருந்துகள் தேவைப்படலாம், சில நேரங்களில் எதுவுமே இல்லாமல் உடற்பயிற்சியும் தேவைப்படலாம், சில நேரங்களில் ஐந்து விஷயங்களையும் சேர்க்க வேண்டிய தேவையும் வரலாம். ஸோ நோயாளியை பொறுத்து தான் சிகிச்சை. நிச்சயமாக தனி நபர் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதுனால எந்த நிலையாக இருந்தாலும் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அப்புறமா நம்ம வந்து அடுத்த விஷயங்களுக்கு ஸ்டெப்புக்கு ஃபார்வர்ட் ஆகிறது ரொம்ப நல்லது. மும்பையிலேருந்து ஒரு காலர் இருக்காங்க டாக்டர், பேசலாம். வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. வணக்கம்மா, தொடர்பில் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஐயா, நான் என்னுடைய துணைவி ரவீந்திர கேட்டு கேட்டுட்டு இருக்கேன். என் பேர் ராம்தாஸ், பாம்பேல இருக்கேன். சரிங்க, பேசுங்க சார், டாக்டர் கேட்டுட்டு இருக்காங்க. தொண்டையில எரிச்சல் நிறைய இருக்கு, கொஞ்சம் அடைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. சரி, அண்ட் வெளியே சுத்தினாக்க கொஞ்சம் வெள்ளையா சளி வருது. சரி, எரிச்சலுக்கு தான் முக்கியமா இதாக வேணும் வேணும் உங்க எங்கிட்ட இருந்து சொல்றேன். உங்களுக்கு என்ன வயசாச்சு? உங்க வயசு என்னங்க ஐயா? வயசு உங்களுக்கு 70 வயசு ஆகுதுங்க. இரவு நேரத்துல தூக்கம்லாம் எப்படி இருக்கு? சொல்லுங்கம்மா. நீங்க முன்னாடி ஒரு 100 வருஷமா இருந்ததுன்னு சொல்லி நீங்க மருந்து கொடுத்துருக்கீங்க, கருகப்புல கொட்டமல்லி நம்ம இஞ்சி மூணு அரைச்சு குடிக்க சொல்லி குடிக்கிறதுல அது தேவலாங்கிப்போம். அதே கண்டினியூ பண்ணணுமா அல்லது வேற என்னது சாப்பிடணுமா? எனக்கு வந்து அடிக்கடி இந்த பித்தம் வந்து ஜாஸ்தியா போகுது. சரி, இதற்கான தீர்வு நான் சொல்லி தரேன். தொலைபேசி வச்சிருங்க, தொலைக்காட்சி பாருங்கம்மா. வணக்கம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த நெஞ்சில் ஏற்படுகின்ற எரிச்சல் அப்படின்னு வரும்போது சூடான சீரக தண்ணீர் அப்படிங்கிறது அதற்கு மிகப்பெரிய மருந்து. ஒரு 200 மில்லி தண்ணீர் எடுத்து ஒரு சிட்டிகை சீரகம் போட்டு நன்றாக கொதிக்க வைங்க. வடிகட்டி அந்த தண்ணீரை ஒரு காஃபி குடிக்கிறது மாதிரி கொஞ்சம் சூடாக குடிக்க பாருங்கள். அது உங்களுடைய நெஞ்சு எரிச்சலை குறைப்பதற்கான அழகான மருந்து. இரண்டாவது, இரவு நேரங்களில் ஏற்படுகின்ற அந்த தசை இழுப்பு அப்படிங்கிறது உடலில் இருக்கக்கூடிய சோடியம் பொட்டாசியம் இம்பேலன்ஸ்னால் ஏற்படக்கூடிய பிரச்சனை. அதனால் அதற்கு இரவு படுக்கும்போது இந்த ஜீரக தண்ணீரில் ஒரு சிட்டிகை அல்லது ஒரு அரை சிட்டிகை உப்பு, அரை சிட்டிகை சர்க்கரையை கலந்து சாப்பிடுங்க. உங்களுடைய அந்த இரவு நேரங்களில் ஏற்படுகின்ற இழுப்பு பிரச்சனை குறையறத பார்க்க முடியும். கால்களை பலப்படுத்துவதற்கு, உடலை பலப்படுத்துவதற்கு மகாராஜ தைலம் ஒரு மிகச்சிறந்த மருந்து. மகாராஜ தைலத்தை ஒரு 20 மில்லி அளவுக்கு எடுத்து வலி இருக்கக்கூடிய இடங்களில் தடவிட்டு நன்றாக வெந்நீர் வைத்து உத்தரம் கொடுக்க ஆரம்பிங்க.
கை கால்களுடைய இயக்கம் நன்றாக பலம் பெறுவதை பார்க்க முடியும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, மோருடன் சேர்த்து சாப்பிடுவது வயிறுக்கு மிகப்பெரிய மருந்து. அதை தினசரி நம்ம சாப்பிடலாம், அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வயிறு பிரச்சனை வரும்போது மட்டும் சாப்பிடாதீங்க, அதை ஒரு உணவாக தினசரி சாப்பிடுங்க. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பதையும் நம்ம பார்க்கலாம். நிச்சயமா இவங்களை பாராட்டி ஆகணும் டாக்டர். ஆனால் நீங்கள் அடிக்கடி சொல்லியிருக்கீங்க, ஒரு ஏஜ்டு பீப்புள் வந்து கரெக்டாக சொல்கிறத ஃபாலோ பண்ணுவாங்க. இவங்க அழகாக ஃபாலோ பண்ணி தீர்ந்தும் இருக்குது அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம நிகழ்ச்சியிலேயே பதிவு பண்ணும்போது பார்த்துட்டு இருக்கிற மற்ற நேயர்கள் யங்ஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி இது வெயில் சீசன், டெய்லியுமே குடிக்கலாம், ஒரு 11 o'clock அந்த மோர் குடிக்கலாம் இல்லையா டாக்டர். ஈவினிங் டைம் குடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை இருக்குது, அது மூட நம்பிக்கையாக நிஜமா டாக்டர்? பொதுவாகவே மோர் வந்து கொஞ்சம் புளிப்பு சுவை இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறதுனால நம்ம மாலை நேரங்களில் அது குடிக்க ஆரம்பித்தோன்னா அது சில நேரங்களில் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளை கொண்டு வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால மாலை நேரங்களில் மோர் வேண்டான்னு சொல்லுவோம். மாலை அப்படின்னு வரும்போது 6 மணிக்கு பிறகு, காலையில் ஒரு 11 மணிக்கு நம்ம சாப்பிட்லாம், அதே போல் மதியம் 3 மணி 4 மணிக்கு தாராளமாக சாப்பிட்லாம், எந்த தப்பும் கிடையாது. ஒரு நாளைக்கு 2 வேளை எடுத்துக்கலாம். 2 வேளைக்கு காஃபி டீ குடிக்கிறதுக்கு பதில் 11 மணிக்கும் ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி 3-4 மணிக்குள்ளேயும் ஒரு தடவை எடுத்துக்கிறது சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா டாக்டர்? டாக்டர், நிறைய பேருக்கு இந்த வலிகள் வரும்போது இப்படி நல்லா முறுக்கி விட்டுட்டு எழுந்திருக்கிறதையும் இல்லை நிற்கும் போது அப்படி செய்யறதையும் நம்ம பார்க்கவே முடியுது. அப்படி செய்யும் போது மூட்டுகளில் ஒரு விதமான சத்தம் கேட்கறத நம்ம பார்க்குறோம், இது எதனால டாக்டர்? பொதுவாக ஒவ்வொரு மூட்டுகளுக்கு இடையிலும் பார்த்தீங்கன்னா யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் நிறைய இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ முட்டுகளை நம்ம இயக்கும் போது, கால்களை மடக்கும் போது, கைகளை மடக்கும் போது சடார்னு ஒரு சத்தத்தை கேட்கறதையும், மெட்டி ஒடிப்பது போல் நமக்கு ஒரு சத்தம் கேட்பதையும் நம்ம பார்க்கலாம். இது இயற்கையாக ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆனால் செயற்கையாக இந்த மாதிரி சத்தங்கள் ஏற்படும் போது கடுமையான வலிகள் ஏற்படுது அப்படின்னாலே அந்த இடத்துல இருக்கக்கூடிய தசை நார்கள், தசைகள் மிகப்பெரிய அளவில் பலவீனமடைந்து வருகிறது அப்படின்னு அர்த்தம். இதற்கு முறையான சிகிச்சை தேவை. ஸோ முட்டுகளில் சத்தங்கள் ஏற்பட்டாலோ அல்லது முதுகுத்தண்டில், கழுத்து பகுதிகளில் சத்தங்கள் ஏற்பட்டாலோ ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். நிச்சயமாக கவனம் இல்லாமல் இருப்பது கூடவே கூடாது. நிச்சயமா டாக்டர், நம்மளுடைய நேயர்களுக்காக வந்து மறுபடியும் இந்த வாரம் எங்கெல்லாம் கேம்ப்ல இருப்பீங்கன்றது பத்தி சொல்லுங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் வர சனி ஞாயிறு 2 நாட்கள் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையில் என்னை நேரில் சந்திக்கலாம். அதே போல் வர சனி ஞாயிறு 2 நாட்கள் திருச்சியில் டாக்டர் ஜெயகாந்தன், டாக்டர் அருள் 2 பேரை நேரில் சந்திக்கலாம். போரூர் அடுத்த மணப்பாக்கத்தில் டாக்டர் ஜெயரூபா அவர்களை தினசரி நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். மற்றும் திருவள்ளூரில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை நேரங்களில் திருவள்ளூர்லேயும் மதிய நேரங்களில் அம்பத்தூர்லேயும் என்னை நேரில் சந்திக்கலாம். நிச்சயமா டாக்டர், எல்லாருக்கும் ரொம்பவே பயனுள்ள நிறைய தகவலை கொடுத்துருக்கீங்க, குறிப்பா ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லணும் டாக்டர். நேர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி நேர்களை, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.